மகிழ்ச்சி என் கையில் என்றால் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபட்டால் மட்டும்தான் மகிழ்ச்சியின் நம் கையில் நிரந்தரமாக இருக்கும். இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து எப்படி விடுபடணும் என்பதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்குறோம். பாருங்க, தாழ்வு மனப்பான்மைன்றது இரண்டு வகை. ஒன்று தற்காலிகமானதாக இருக்குது, இன்னொன்று நிரந்தரமாக தாழ்வு மனப்பான்மையுடையவராக இருக்கும். தாழ்வு மனப்பான்மை உடைய காரணத்தினால நம்ம முன்னேற்றமும் நமக்கு கிடைக்காம தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்திருப்பதாக உணர்ந்து தொடர்ந்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கும். இதிலிருந்து நம்ம விடுபடணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதற்கான ஒரு காணொளி தான் இது. இப்போது தாழ்வு மனப்பான்மை வருதுன்னா அது என்ன காரணம்னு பார்க்கலாம். முதல்ல பயம்தான் தாழ்வு மனப்பான்மைக்கு காரணம். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா கம்பாரிசன், ஒப்பிட்டு பார்த்தல். மூன்றாவது எதுன்னா போலி கௌரவம். இந்த மூன்றுமே நம்மிடையே இருந்தால் நம்மால் அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளிவரவே முடியாது. இதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ பயம் இருக்குது. பொதுவாக பயம் ஏன் வருது? பயம் என்றால் அது ஒரு தற்காலிகமான ஒரு ஃபீலிங் மற்றும் அது ஒரு கற்பனையான ஒரு ஃபீலிங் தான். சில நேரங்களில் சின்ன வயதில் பெற்றோர்கள் நம்மை வளர்க்கும் பொழுது எதையாவது காட்டி பயமுறுத்தி வளர்த்துருக்கலாம். இல்லை சில குழந்தைகள் வளரும் பொழுதே அவங்க அந்த சுபாவம் உடையவர்களாக, பயந்த சுபாவம் உடையவர்களாக இருப்பாங்க. அப்போ அவங்க வளர வளர யாராவது ஏதாவது சொன்னால் அவங்க பயந்து விடுவார்கள். பயந்துட்டு மேற்கொண்டு நல்ல நல்ல வேலைகளை செய்வதற்கு பதிலாக செய்யாமலே அதை நிறுத்தி விடுவாங்க. அப்போ இந்த பயத்தின் காரணமாக அவர்களால் மேற்கொண்டு முன்னேற்றத்தை அடைய முடிவதே கிடையாது. அந்த பயத்தையும் நாம் நீக்கியாகணும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஒப்பிட்டு பார்த்து கம்பாரிசன். இருப்பதிலேயே மிக மோசமான விஷயம் எதுன்னா கம்பாரிசன் தான். குழந்தையாக இருக்கும்போதே நம்மளுடைய பெற்றோர்கள் நீ பாரு அவங்க எவ்வளோ நல்லா படிக்கிறாங்க, இவங்க எவ்வளோ நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லி கம்பாரிசன் பண்ணிடுவாங்க. பின்னால் வளரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நாம் வந்து நல்லா பண்ணணும், மற்றவர்களை போல் இருக்கணும்னா ஆசை இருக்கும். ஆனால் மற்றவர்கள் ஏதோ ஒரு திறமையில் நல்லா வராங்கன்னா அவங்களோட ஒரு போட்டியோ பொறாமையோ இருக்கும். அதற்குண்டான தகுதி நம்மக்கிட்ட இருக்கா இல்லையான்னு நம்ம சோதனை கூட செய்து பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அவர்களோட நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து தொடர்ந்து தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போய்விடுவோம். மூன்றாவது போலி கௌரவம். போலி கௌரவம் அப்படின்னா இந்த ஒப்பிட்டு பார்க்கறது தொடர்ந்து ஏற்பட ஆரம்பிச்சதுன்னா தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டுன்ற காரணத்துக்காக தன்னைத்தானே ஒரு கௌரவத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க. அதுதான் போலி கௌரவம். இப்போ இந்த பயம் இருக்கு இல்லையா, இந்த பயத்தை ஒழிக்க நாம் என்ன வழி செய்யலாம்? நாம் ஒரு நல்ல நண்பர்களுடன் ஒரு வட்டாரத்தை நம்ம உருவாக்கி கொள்ளலாம். நல்ல நண்பர்களினுடைய வட்டாரத்தை நம்ம உருவாக்கிக்கும் போது அவர்கள் நமக்கு தொடர்ந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அப்போது என்கரேஜ்மெண்ட்டு நமக்கு கிடைக்க கிடைக்க நம்ம நல்ல நல்ல காரியங்களும் இல்லை சீர்திருத்தமான சில காரியங்களும் நம்மால் தொடர்ந்து செய்ய முடியும். அதே சமயம் நம்மளை யாராவது குற்றம் சொல்கிறார்கள்னா அவர்களை நாம் வந்து நண்பர்கள் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அப்படி நம்ம யோசிக்கும் பொழுது கட்டாயமாக நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த பயம் என்ற உணர்வு நம்மை விட்டு போயிடும். ரெண்டாவதாக பாருங்கள், இந்த ஒப்பிட்டு பார்க்கின்றது. இந்த ஒப்பிட்டு பார்த்து தன்னை தாழ்த்தி கொள்ளும் இந்த குணத்தை நம்ம விடணும் அப்படின்னா அதற்கு நாம் இப்படி யோசிக்கணும். உலகத்தில் கடவுள் ஒவ்வொரு மனிதனையும் இந்த பூமிக்கு அனுப்பும்போது ஏதோ ஒரு திறமையோடு தான் அனுப்பியிருக்காங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு சமைக்க தெரியும்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அப்போ சமையலை நீங்கள் நேசிக்கணும், அதை நீங்கள் தாழ்வாக நினைக்கக்கூடாது. இப்போ ஒவ்வொரு தொழிலையும் நம்ம நேசிக்கும் பொழுது தான் எந்த தொழிலில் எனக்கு சிறப்பம்சம் இருக்கோ, எதில் எனக்கு விசேஷம் இருக்கோ அதை நான் நேசிக்கும் பொழுது தான் அதில் நான் முன்னேறி வர முடியும். மற்றவர்களோட ஒப்பிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை நானும் செய்யணும்னு முயற்சி செய்தாலோ இல்லை முடியாமல் போனாலோ தொடர் தோல்விகள் தானே ஏற்படும். அதனால் நமக்கு என்ன விசேஷமான குணம் இருக்குது, நமக்கு என்ன விசேஷமான திறமைகள் இருக்குன்னு கண்டறிந்து அதன் வழியில் நம்ம வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முயற்சி செய்யணும். இப்போது ஒரு நாடோடி கதை கூட இருக்குது. ஒரு ஆங்கிலேய நாடோடி கதையில் இது வருது. ஒருவர் மாதா கோயிலில் மணி அடித்துட்டு இருந்தார்.
அவருக்கு எழுத படிக்கவே தெரியாது. அவருக்கு அந்த மாதிரி வாழக்கூடிய காலகட்டத்தில் அங்கே ஒரு ஃபாதர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தார். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், அதனால் அவர் எல்லாரையும் எழுத படிக்க தெரியணும், அப்படி இருந்தால் தான் இந்த சர்ச்சில் வேலை அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். இவரும் எவ்வளவோ எழுதி படிக்க பார்த்தாரு, ஆனால் அவருக்கு எழுதவும் வரலை படிக்கவும் வரலை. ஃபாதர் கூப்பிட்டு அவரை திட்டி அவரை அனுப்பி விட்டுட்டார். பிற்பாடு தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு ஊர் ஊராக போனார். ஒரு இடத்துல போகும்பொழுது அங்கே பசி தாகம் எடுத்தது. அவர் கையில் டீ பேக்ஸ் தான் இருக்குது, அதை டீ போட்டு அவர் குடிச்சிட்டு இருந்தார். அங்கே இருந்த ஒரு சிலர் வந்து எங்களுக்கும் கிடைக்குமான்னு கேட்க அப்போ தான் அவர் புரிந்து கொண்டார், அந்த இடத்துல டீ கூட இல்லாத ஒரு தொழிற்சாலைகள் நிறைய இருக்குது, அப்போ அங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கு டீ கூட கிடைக்கல, அப்போ நாம் போட்டு கொடுத்தா இவர்களும் சாப்பிடுவாங்க, நமக்கும் வருமானம் வரும் அப்படின்னு யோசித்தார். அதிகமாக நல்ல முறையில் டீ போட்டு கொடுத்தாரு, உழைத்தார். கடைசியில் அவர் சின்ன ஒரு கடை போட்டார், கொஞ்ச காலம் ஒரு ரெஸ்டாரண்ட்டு போட்டார், பல கால உழைப்புக்கு அப்புறம் அவர் ஹோட்டல்லாம் போட ஆரம்பிச்சிட்டார். இப்போ கொஞ்சம் பணக்காரராக ஆயிட்டார். இன்னும் கொஞ்சம் தன்னுடைய தொழிலை கொஞ்சம் விருத்தி பண்ணணுன்றதுக்காக பேங்க்கில் லோனும் எடுத்தார். இப்போது பேங்க் மேனேஜர் அவர் ஆஃபீஸை தேடி வந்து கடன் கொடுக்க தயாராக இருக்காங்க. பேங்க் மேனேஜர் கையெழுத்து போட சொல்லி கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, எனக்கு கையெழுத்து போட தெரியாது. கையெழுத்து போட தெரியாதா? கையெழுத்து போட தெரியாத நீங்களே இவ்வளவு பெரிய ஆள் ஆகியிருக்கீங்களே, ஒருவேளை கையெழுத்து போட தெரிஞ்சால் நீங்கள் என்ன ஆகியிருப்பீங்கன்னு ஆச்சரியப்பட்டார். அதற்கு இந்த நபர், இந்த கோட்டீஸ்வரர் சொல்கிறார், கையெழுத்து போட தெரிஞ்சால் நான் மாதா கோயிலில் மணி அடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு விஷயம். நாம் முன்னுக்கு வரணும்னா படித்திருந்தால் தான் முன்னுக்கு வரணும், திறமை இருந்தால் தான் முன்னுக்கு வரணும், இல்லை இது போல் விசேஷங்கள் இருந்தால் தான் முன்னுக்கு வரணுன்ற அவசியமே இல்லை. தனக்கு என்ன திறமை இருக்கோ அதை நாம் டெவலப் பண்ணாலே, முன்னேற்றம் பண்ணி கொண்டிருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல நிலையும் நினைத்தபடி அடைய முடியும். அதனால் தன்னுடைய வாழ்க்கையை யாருடனும் ஒப்பிட்டே பார்க்கக்கூடாது. மாறாக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சரிதத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் பாடுபட்டிருக்காங்க தெரிந்து நாமளும் அது போல் முயற்சி செய்ய முன்னுக்கு வரணும். அடுத்து கடைசியாக போலி கௌரவம். இது ஏன் வருதுன்னா, தான் வந்து ரொம்ப ஏழையாக இருக்குமே, பணக்காரனை போல் நாம் ஆக்ட் பண்ணணும், இல்லாட்டா நமக்கு என்ன மரியாதை இங்கே இருக்குது அப்படின்னு நினைத்து என்ன செய்வாங்க, சிலர் கடன் வாங்குவாங்க, வருமானத்துக்கு மீறி கடன் வாங்குவாங்க. ஒரு சிலர் வந்து நகைகளை கடன் வாங்குவாங்க. சிலர் தன்னை உயர்ந்தவர் போல காட்டிக்கொள்வார்கள், தற்பெருமை பேசி கொண்டிருப்பாங்க. இப்போ இதனால் என்ன லாபம் வந்தது? கடன் அதிகமாகுது, ஒருவேளை வாங்கின பொருள் தொலைந்து போகலாம், திரும்பவும் நமக்கு துக்கம் ஏற்படுது. இதனால் என்ன ஆகும்? தாழ்வு மனப்பான்மை இன்னும் அதிகமாகும். இதனால் தான் தாழ்வு மனப்பான்மை இருப்பவங்க அதிகமாக அழக்கூடியவர்களாகவும் பிடிவாதக்காரர்களாகவும் ஆகிடுவாங்க. கடைசியில் இந்த மூன்று கெட்ட குணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட போலி கௌரவம், ஒப்பிட்டு பார்ப்பது, பயம், இந்த மூன்றையும் நம்ம நினைத்தால் அதை நாம் என்ன பண்ணலாம், நம்ம வாழ்விலிருந்து நீக்கலாம். நல்ல நண்பர்களுடைய வட்டாரத்தை உருவாக்கிக்கணும். அவர்கள் எப்பவுமே நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே சமயம் குற்றச்சாட்டுபவரை நம்ம வந்து எதிரியாக பார்க்காம நண்பனாக பார்க்கணும். யாரையுமே ஒப்பிட்டு பார்க்காம தன்னுடைய தனி திறமை என்னன்னு யோசித்து அதில் முன்னுக்கு வருவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். அடுத்ததாக என்ன இருக்கோ அதில் வாழ பழகிக்கணும், அதாவது சிம்பிள் லிவிங். போலி கௌரவத்துக்கு பதிலாக சிம்பிளாக வாழ நம்ம முயற்சி செய்தாலே போதும், நம்ம எல்லாரும் நம்மை ஒருவர் ஒருவர் விரும்புவாங்க. எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரராக இருக்கலாம், ஆனால் சிம்பிளாக இருந்தால் மட்டும்தான் அவரை விரும்புகிறாங்க இல்லையா? ஆடம்பரமாக இருக்கிறாங்க, இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஆடம்பரம் சொல்கிறாங்க. அதனால் ஆடம்பரம்ன்ற வாழ்க்கையிலிருந்து நம்ம போகணும்னு ஆசைப்படுவதற்கு பதிலாக சிம்பிள் லிவிங்காக வாழறதுக்கு நம்ம முயற்சி செய்தாலே போதும், நம்ம மேலே மேலே முன்னேறி கொண்டே போவோம். அதனால் இன்றையிலிருந்து தாழ்வு மனப்பான்மையிலேருந்து விடுபடுவதற்கான முயற்சிகளை நம்ம செய்வோம், என்றுமே நம் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருப்போம். வாங்க ஒரு நிமிடம் நாம்
இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபடுவதற்கான தியானத்தை செய்வோம். ஓம் சாந்தி. நான் தன்னம்பிக்கை உடைய உயர்ந்த ஆத்மா. என்னை படைத்த இறைவன் எனக்கு பல சிறப்பம்சங்களை அளித்துள்ளார். இறைவனின் படைப்பில் நானும் ஓர் உயர்ந்தவன். நான் எந்த பயமும் இல்லாமல் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த உலகை ஆளும் பரம்பொருளின் அருள் என்னிடம் நிரம்பி இருக்கின்றது. அதனால் நான் பயமற்றவளாக ஒரு தைரியசாலியாக இருக்கின்றேன். நான் இந்த உலக வாழ்க்கையில் நானும் வெற்றி பெற்று அனைவரையும் வெற்றி பெற செய்வேன். ஓம் சாந்தி.